Hi viewers, welcome back to Tiny Twins TV. நீங்க எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர்ல ஃபேமஸா இருக்கிற கிளேசியர் பார்க் அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளேசியர் பார்க் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து தெரியும். ஸோ லெட்ஸ் சே லைக் எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்தே கிளேசியர் பார்க் தெரியும். ஸோ கிளேசியர் பார்க் வந்துட்டு எங்க சிட்டுவேட் ஆயிருக்குன்னா காந்திபுரம்ல இருக்கிற கிராஸ்கட் ரோட்ல சிட்டுவேட் ஆயிருக்கு. ஸோ கிளேசியர் பார்க் அப்படிங்கிற வேர்டே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னோட ஸ்கூல்மேட் ஹரிபிரசாத் தான் சொன்னேன். ஸோ அவன் பொள்ளாச்சிக்காரன், அங்கிருந்து இங்க கோயம்புத்தூர்ல என்ன விசிட் பண்ண வந்தபோது, மச்சி உனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற கிளேசியர் பார்க் தெரியுமா, ஏதோ காந்திபுரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, கிராஸ்கட் ரோடு என்டர் ஆனதுலேருந்தே நாங்கள் வந்துட்டு அந்த கடை எங்க இருக்குங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் நாங்கள் வந்து இவ்வளோ பெருசா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அங்கே போயிட்டு நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட பேஸ் வந்துட்டு ஒரு வெனிலா ஃப்ளேவர் தான். ஸோ அதுக்கு மேலே தான் அவங்களோட டாப்பிங்ஸாக வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் சாசஸ் இருக்குது, அப்புறம் நட்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்போஸ் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் மேலே லேயர்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கிளேசியர் பார்க் தெரியும். கோயம்புத்தூரில் வந்துட்டு ரீசனபிளான ப்ரைஸில் இல்லைச்சே, லைக் நான் 10 இயர்ஸ் பிஃபோர் அந்த கடையை விசிட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதே ப்ரைஸ் தான் நான் லாஸ்ட் சாட்டர்டே விசிட் பண்ணும்போது இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அதே அமௌண்ட்டு தான் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எப்போவுமே கிளேசியர் பார்க் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து பான் பான் வந்திருக்கலாம், கேஎஃப்சி வந்திருக்கலாம், அண்ட் மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கலாம், நிறைய ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் வந்திருக்கலாம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா கிளேசியர் பார்க் விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கேஜிஎஃப்ல சொல்கிற மாதிரி இது நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட், விசிட் பண்ணி பாருங்கள், யூல் ஹாவ் அ குட் டைம் அண்ட் யூல் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸோ நான் வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஒய்ஃப் இருந்துட்டு சிவா நம்ம சும்மா காந்திபுரம் போய் எதாவது சுற்றி பார்த்து வரலாம் அப்படின்னா, சரி நான் காந்திபுரம் வந்து விட்டேன். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி கிட்ஸ் வந்திருக்காங்க சரி எங்கேயா போகலாம் அப்படின்ட்டு, சரி நேரம் வண்டி கிளேசியர் பார்க்கு போயிடலாம் அப்படின்ட்டு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு அப்படியே கிளேசியர் பார்க் போயிட்டோம். ஸோ கிளேசியர் பார்க் போயிட்டு சீட் எல்லாம் பிடிச்சாச்சு. ரைட் ஃப்ரம் த ஆம்பியன்ஸ்லேருந்தே கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மெனு கார்டு எடுத்துகிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்ன்ட்டு எல்லாம் பயங்கரமாக அலப்பறை பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வந்துச்சு அண்ட் தே ஹேர் லாட் ஆஃப் ஃபன். ஸோ கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணாங்க அண்ட் அவங்க வந்து ஜாலியாக ஒரு டீசெண்டாக இருக்கிற ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு ஜாலியாக அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு க்யூட்டாக வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷனை வந்துட்டு அதுதான் போட போகிறேன். பாய்ஸ் இப்போ ரெண்டு பேரும் எங்கே வந்திருக்கீங்க? எங்கே வந்திருக்கிறீங்க? கிளேசியர் பார்க். கிளேசியர் பார்க். கிளேசியர் பார்க் வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன சாப்பிட போறாரு? என்ன ஐஸ்கிரீம் உனக்கு? என்ன வேணும் சார்? அண்ணா குடு, தம்பி குடு. உனக்கு பிடிக்காதா? மணி பேங்க் எங்க இருக்கு? ஐடிஸ் வந்துருக்கா? இன்னும் ரொம்ப டேஸ்ட் பண்றீங்களே, நல்லா இருக்கா? ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ண ஐட்டம் இதுதானா?
இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நட்டி கிரஞ்ச். அது பத்தினா பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம். சளி பிடிக்காதாங்கண்ணா? உனக்கு பிடிக்காது சளி? சொல்லுங்க சார். தரன் என்ன விளையாடுறீங்க சாப்பிடாம? சொல்லுங்க தரேன். அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா? ஆமான்னு சொல்லுங்க தரேன். இந்த கடை நல்லா இருக்குதா? இந்த கடைக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாமா? ஓகே. யார் அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஐஸ்கிரீம்ல தொட்டு சாப்பிட்றது? டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? எங்க தொட்டு சாப்பிடு. இது யாருக்கு வேணும்? பொட்டேட்டோ. உனக்கு பொட்டேட்டோ வேணுமா? டேஸ்டா இருக்குங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணு. நீ லைட்டாக டேஸ்ட் பண்ணுமாண்ணா? ஸ்வீட் கூட இருக்குது, இது காரணம் இல்லை. நல்லா இருக்கா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிளேசியர் பார்க் போயிருந்தீங்கன்னா, ஸோ கிளேசியர் பார்க் வந்து நீங்கள் எப்போ போனீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இன்ட்ராக்டிவ் வீடியோஸை இனிமேல் கொண்டு போகலாம். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இனி நீங்கள் அந்த கிளேசியர் பார்க் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மணிக்கு வர்த்தாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக ஒரு சம்மர் டே ஓ இல்லை ஈவினிங் டைமோ போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிட் சாட் பண்ணி, இல்லை லவ்வர் கூடயோ, இல்லை உங்கள் ஃபேமிலி கூடயோ போனீங்கன்னா ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசி ஜாலியாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அது ப்ரைஸ் வர்த்தியாகவும் இருக்கும். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் உங்களோட கிளேசியர் பார்க் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் கிவ் மை ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய் பாய்.